அசுரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு செம்மையா பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா இருந்தது. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு, எல்லாம் சூப்பராக இருந்தது. தனுஷ் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பவர் பாண்டிக்கும் இதுக்கும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ், நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கரம். துஷாரா அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு தம்பி நல்லா பண்ணியிருந்தேன். படம் சூப்பராக இருக்குண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆ, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா, ஃபேமிலியாக. இப்போ சூப்பராக இருக்கு படம், செம்மையாக இருக்குண்ணா. இது அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்ற யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு, அவர்லாம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஸ்டாப் லைட்டாக ஸ்லோ தான், அவள் தான், மற்றபடி எல்லாமே பார்க்குற மாதிரி போர் அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நார்மலாக போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அசுரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. தலை பெஸ்ட்டு வாட்ச். அசுரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு. கதை ஓகே தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கதை பார்த்த கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் பண்ணுறதில் வந்து நல்லாயிருக்கு. கெட்ட தனுஷோட கெட்டப் நல்லாயிருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சில விஷயம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காப்பு. அப்படின்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் செகண்ட் மூவி பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே இவரை தாண்டி இன்னும் ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு மூணு பேருமே கொல்லுவாங்க பாருங்கள், அதான் மாசம் இருக்கும், நல்லாயிருக்கு, பெஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் கெட்டப்பில் ரொம்ப இது ஒரு இது முருன்னு இருக்க மாதிரி இருக்குது, நல்லாயிருக்குமான்னு யோசிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லாயிருக்குமான்னு தெரியல, பட் பார்த்ததுக்கப்புறம் சொல்ல நல்லாயிருக்கு, நல்லா பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். பட் எஸ்எஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு கேரக்டர் கிட்டத்தட்ட. அதில் ஒரு சொல்லுவார் கிளைமேக்ஸில், அவன் என் புள்ளடா அப்படின்றது உண்மையிலே அவர் லைஃப்பில் நடந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு, நல்லாயிருக்கு, சூப்பர் ப்ரோ. அந்த சாங்காக தான் பார்த்தேன், சாங் நல்ல சாங், மியூசிக் பேக்ரவுண்டு எல்லாமே பார்க்க வரும், நல்லாயிருக்கு ப்ரோ. இப்போ மூவி டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு தனுஷ், நல்லா சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல் ஆக்ஷன் தான், ஸோ குழந்தைங்களுக்குனா அது ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. ஸோ நல்லாயிருக்கும், மியூசிக் தனியாக தெரியுது அவர், ஸோ புதுசாக இருக்குது இப்போ இந்த மியூசிக் போட்டது எல்லாம் புரியல. அவங்க தான் ட்விஸ்ட்டாங்க படத்தில், ஸோ படம் பார்த்தா தான் அது தெரியும். அவங்களோட ஆக்டிங் வேறு லெவலில், ஆக்ஷன் தான் நல்லாயிருக்கு அவங்களோட. பிரகாஷ்ராஜ் நார்மலாக எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தான், ஃபேமிலியாக வந்து பார்த்தா தான் தெரியும், ஏன்னா ஃபேமிலியெலாம் ஃபுல் ஆக்ஷன் மூவி, ஸோ ஃபுல்லாக பிளட்டு தான். ஸோ ஓகே, படம் நல்லா தான் இருக்குது, வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. கடை ஓகே தான், ஃபைட் சீன் செம்மையாக இருக்குது. யா வேறு என்ன, வேறு என்ன, ஃபேமிலிக்காக எடுத்துருவோம், அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சிக்காக, அவங்க தங்கச்சிக்காக அவங்க தம்பியாக அவர் கொண்டுறாரு அந்த கான்செப்ட். ஆ, ஃபுல் லேக்லாம் இல்லை ப்ரோ, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆ, எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன ப்ரோ, 9 போடலாம் ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, ஒரு வந்து பார்க்கலாம் படம். ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்க்காக தான், தனுஷ்னாலே ஆக்ஷன் தான் ப்ரோ, ஆக்ஷனுக்காக தான் பார்க்கலாம் படம். ஆக்ஷன் வேறு லெவல் தெரிய விட்டார், பொருள் வேறு மாதிரி இருக்குது இந்த வாட்டி. நீங்கள் சொல்லுங்கள், என்ன சார் பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, தங்கச்சியும் அண்ணனும் சீன் தான், பாட்டில் நடுவில் ஒரு சீன் வைப்பாங்க, செம்மையாக இருக்குது அந்த சீன், வேறு லெவல். இவ்வளோ தரமாக எடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, எல்லாமே பக்காவாக எடுத்துருக்குறான். படம் பார்க்குற அளவு பார்க்கலாம், சூப்பராக நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்லா இருந்துச்சு படம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால் எஜே சூரியா நல்லா நடிச்சிருக்காரு, மியூசிக் ஆசம் நல்லாயிருக்கு, அதனால் பார்க்கலாம். அதான் ஃபேமிலியாக பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது படம், வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் தரமாக, எல்லாமே தரமாக இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது படத்தில், விறுவிறுப்பாக போகுது. 4-5 வாட்டி கூட பார்க்கலாம் வந்து படம். 95 கொடுக்கலாம் ப்ரோ, இல்லை அப்படின்லாம் எனக்கு தெரில ப்ரோ, தரமாக தான் இருக்குது. ஆ, பிடிச்சி ஃபேமிலியாக பார்க்கலாம், ஆ பார்க்கலாம், நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கு, ஆ சூப்பராக இருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கு, ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, டைரக்ஷனும் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். 10-10 கொடுப்பேன், செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு. தனுஷ் ரெண்டாவது படம் டைரக்ஷனே செம்மையாக இருக்குது, நல்லா ஒரு வளர்ச்சி தெரியுது. பெரிய பெரிய டேரக்டர் கூட இந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டாங்க, நல்லா பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்ஸ்க்கு அதே வேறு, அவங்க தம்பிங்க மாறின பிறகு படம் ஹை லெவலில் போகுது. ஆக்ஷன் இருந்தாலும் லிமிட்டாக இருக்குது, நிறைய ஆக்ஷன்ஸ் காமிக்க மாட்டேன்றாங்க, கரெக்டாக இருக்கும், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு படம். புரியல,
கண்டிப்பாக கண்டிப்பாக 50th மூவி நல்லா பண்ணியிருக்கார் அவரோட டைரக்ஷனில் அவர் நல்லா பண்ணியிருக்கார். இல்லை ரெண்டுமே வந்து ரெண்டு ஆஃபுமே எங்கேயுமே லேக் ஆகலை, நல்லா இருந்தது. என் நல்லா விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு. மியூசிக் சொல்ல வேணாம், ஏ ரஹ்மான் சூப்பராக பண்ணேன். இல்லை 9.5 கொடுக்கலாம், நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவரால் கம்ப்ளீட் பேக்கேஜ் படம் நல்லா இருந்தது. டைரக்டராக செகண்ட் மூவி இந்த அளவுக்கு எடுக்கிறது பெரிய விஷயம். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படிலாம் இல்லை, இது அந்த மாதிரி இல்லை, யூனிக்காக தான் இருந்தது மூவி. பட் ஆஸ் யூஷுவல் ரிவெஞ்ச் மூவி, பட் நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள், நல்லா ஓகே. ஆ நல்லா ஹிட் ஆகும் கண்டிப்பாக. படம் செம்மையாக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் பவர் பாண்டி அவருக்கு, தனுஷோட டேரக்டரில் டேரக்டர்னு பண்ணது படம், ஃபஸ்ட்டு படம். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும், இது அப்படியே டோட்டலி கான்ட்ராஸ்ட். ஒரு கோல்ட் பிளட்டு ஆக்ஷன் த்ரில்லராக படம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் படம். நல்ல யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்க்ரீன் ப்ளே தான், ஆனால் கொஞ்சம் புதுசாக எடுத்திருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கிற விதத்தில் நல்லா எடுத்திருக்காங்க. யூஸ்வலி இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பற்றி சொல்லவே வேண்டாம், சார் பின்னிட்டார். அதுவும் அந்த அடங்காத அசுரன் பாட்டுக்கே செம்ம வைப்பு இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஆர்டிஸ்ட்டில் மற்ற ஆர்டிஸ்ட்டில் வந்து இந்த சார்பட்டா படத்தில் நடித்தாங்களா துஷாரா, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் வந்து செகண்ட் ஹாஃபில் நல்லா பேசப்படும், நல்லாயிருக்கு. அப்புறம் மற்ற அந்த சந்தீப் கிஷன், காளிதாஸ், அப்புறம் அப்பர்ணம் பாலமுரளி, இவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவர் நடிப்பாருக்குன்னு சொல்ல நான் எஸ் சூர்யா பின்னிட்டார் அவரும். அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது, செகண்ட் ஹாஃபில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு த நடிப்பின் அசுரன் சொல்ல வேண்டாம், தனுஷ் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரொம்ப நல்லா அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் 50th படத்தில். ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ அஜித் சாருக்கு எப்படி மங்காத்தாவோ அது மாதிரி இவருக்கு, அதான் அஜித் சாருக்கு வந்து 25th படமும் 50th படமும் பெரிய ஹிட்டாக இருக்குது. அது 25th படம் அமர் கலாம், 50th படம் மங்காத்தா, அது ஹிட்டான மாதிரி. தனுஷ் சாருக்கு 25th படம் விஐபி ஓ நல்லா பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ 50th படம் இதுவும் நல்ல வெற்றி படம், நல்லாயிருக்கும். நல்ல படம் சூப்பராக இருக்கும். ஆ பிரகாஷ் ராஜ் வந்து அவர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் ஓரளவு தான் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவரு அவரோட பெஸ்ட் ஆஃப் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, தேங்க்ஸ். என்னங்க 10க்கு 9 கொடுப்பேங்க, நல்லாயிருக்கு.